எல்லாத்துக்கும் வணக்கம். நீங்கள் ஒரு சூப்பரான இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கோங்க. எண்ணெய் சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக. இதை ஒரு மிதமான தீயிலே வச்சு வறுத்து எடுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. காஞ்ச மிளகாய் நல்லா வறுத்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சிடலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டாச்சு. பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சாச்சு. இப்போ அதே எண்ணெயில் நம்ம வந்து 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடிசாக அரியணும்னு இல்லை, நம்ம அரைக்க தான் போகிறோம். 1-2 அரிஞ்சாலே ஓகே. இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. வெங்காயம் நல்ல நிறம் மாறணும். இப்போ நல்ல நிறம் மாறிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா 3 தக்காளி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கூடவே உப்பு சேர்த்துடலாம். அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கும் ஈஸியாக. சேர்த்துட்டு இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுறணுங்க, கண்ணுக்கு தெரியாத மாதிரி. அப்போ தான் நமக்கு சட்னி திப்பி திப்பியாக இல்லாமல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா மிளகாய், கூடவே அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. சட்னி இன்னும் நல்லா கூடுதல் டேஸ்ட் ஆக்கிறதுக்காக இதில் நம்ம கொத்தமல்லி தழை சேர்க்க போகிறோம். 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல, இதிலே அப்படியே அரைச்சிக்கலாம். சேர்த்துட்டு உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ ஆறிடுச்சு, மிக்ஸியில் போட்டுக்கலாம். போட்டு அரைச்சி எடுத்துடலாம். எப்போவுமே சட்னி அரைக்கும் போது ஸ்பீடாக பல்ஸ் கொடுக்காமல் விட்டு விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் சட்னி சாப்பிட்றதுக்கு. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டேன். நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதே எண்ணெய் சட்டியில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அதான் நல்ல வாசனையாக இருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த தாளிப்பை நம்ம அந்த சட்னியில் சேர்த்துடலாம். சிம்பிளாக செய்யக்கூடிய சட்னிங்க இது, ஈஸியாக எல்லாருமே செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொத்தமல்லி தலை சேர்க்கறதுனால ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.